நித்யாமுரளி எதிரன் தமிழினத்துக்கு எதிரானவர், அவர் இப்ப கதாபாத்திரமாக நடிக்கிற படத்துல நீங்க நடிக்காதீங்கன்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இப்ப யாருடைய கோரிக்கை? மக்களுடைய கோரிக்கை. நித்யாமுரளி எதிரன் அவங்களை வாழ வச்சது அவர் வந்து மதமாற்றும் வேலையெல்லாம் செய்யறாரு அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி குறிப்பிட்ட அமைப்புகள் பண்ணாங்க. உங்கடா போய் போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு எழுதினாரு. அன்றைக்கு நீங்க எல்லாம் பாராட்டி இருக்கீங்க அந்த விஷயத்தை. மாதேஷ் வெண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு அடுப்பு வருமா? இல்ல, தமிழ் தேசியவாதிகளே தான் குறிப்பிட்டு அவர் சொன்னாரு. மூத்தவர்கள் அவர் அவர் அப்படி எல்லாம் யாரையும் பேசினது இல்லையே. யார் அந்த படத்துக்காக பேசினது? தமிழ் தேசியவாதிகள் தான். குறிப்பிட்டு வேணா சொல்லி பாருங்களேன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? தமிழ் தேசியவாதிகளை மிகவும் கேவலமாக பேசுறாரு, தரவுறவா பேசுறாரு அப்படின்னு விஜய் சேதுபதி பேசியதாக நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் உங்களதுல, அவர் பேசின வீடியோ, நீங்க குறிப்பிட்டு சொல்ற வீடியோவை நானும் பார்த்தேன். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் அந்த ஃபேமிலி மேன் த்ரீலயே நடிக்கவே இல்லை, இதெல்லாம் ஃபேக்கு அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் என்ன மொழின்னு பேசுறாங்க, நான் என்ன என்னன்னு பேசுறாங்க, இதெல்லாம் ஆய்வுக்குட்பட்டு எடுத்து பேசுறவங்களாம் போடா வேணேன்னு நான் சொல்லிட்டு போவேங்க அப்படின்றாரு. அவர் யார் மொழியையும் இனத்தையும் வச்சு பாரிசாலன் தமிழ் தேசியவாதிகள் பேசிட்டா இருக்காங்க? இல்ல, இப்ப இங்க என்ன கேள்வினா, அந்த ஊடகம் கேட்ட கேள்வி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ஏதோ வந்த பிரச்சனைக்கு தான் பேசுறாரு அவரு. என்ன பிரச்சனை அவருக்கு? அவரோட படத்துல நடிக்க விடாம வந்துச்சு அப்படின்னா 800 ஒரு படத்துக்கான ஒரு பிரச்சனை தான். 800 அந்த முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறு அவர் எடுக்கிறான்ட்டு. அப்ப அந்த பிரச்சனையைத்தான் வந்து தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே, தமிழ் தேசியவாதிகள் மட்டும் கிடையாது, ஒரு சில திராவிட ஆட்களும் யாரெல்லாம் விடுதலை புலிகளுக்கும் ஈழம் சார்ந்த விஷயங்களை பேசுறாங்களோ, திருமாவளவன் எல்லாருமே பேசியிருந்தாங்க. எல்லாருமே வந்து அந்த படத்தில் நீங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை விஜய் சேதுபதி அவர்களுக்கு முன் வச்சிருந்தாங்க. இத்தனை பேர், முக்கியமான ஒரு மணியரசன் அவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, எல்லா ஏனைய எல்லா தமிழ் தேசியவாதிகளுமே கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு இதுலையே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நடவடிக்கை, அதாவது வந்து ஒரு ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, முத்தையா முரளிதரனோட வாழ்க்கையை எல்லாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேருக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது விஜய் சேதுபதிக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அந்த நிர்பந்தமும் இல்லை. அப்போ என்ன நம்ம கோரிக்கைக்குன்னா, அது வேண்டாம், நடிக்காதீங்க, அந்த படத்தில் நடிக்காதீங்க, நீங்கள் நடிச்ச வந்தீங்கன்னா அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த ஒரு தமிழினத்துக்கு துரோகம் செய்து ஒரு வாழ்ந்தவரை ஹீரோ கேரக்டரில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அது தமிழினத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கோரிக்கை வைக்கிறோம். அவர் சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கலாம்னா, இல்லைங்க இந்த மாதிரி நான் பணம், சப்போஸ் இன் கேஸ் அவர் ஏதாவது அட்வான்ஸ்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு அதை நான் திரும்ப கொடுக்குறதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும், நான் கண்டிப்பாக நான் அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன், தெரியாமல் தவறுதலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாராளமாக ஒதுங்கிட்டு இருக்கலாம். அப்படி ஒதுங்கியிருந்தா தமிழ் தேசியவாதிகள் ரொம்பவே பாராட்டிட்டு ஒதுங்கியிருப்பாங்க. ஒதுங்கிட்டாரு என்னன்னு சொல்ல, எப்படி என்னென்ன சொல்லிட்டு ஒதுங்கினாருங்கிறதுல, ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, அவர் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல, நன்றி வணக்கம்னாரு முடிச்சு. அதாவது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே ப்ரெஷர் ஆகுது, என்னால் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முத்தியா முரளிதரனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி ஒன்று வச்சார். அதாவது தமிழன் சொல்லி அவர் போகமாட்டாரான், முத்தியா முரளிதரன் சொல்லி அவர் விலகிறாராம். இது என்ன பேச்சுது? முத்தியா முரளிதரன் தமிழினத்துக்கு எதிரானவர், அவரோட படத்தில் அவர் இப்போ கதாபாத்திரமாக நடிக்கிற படத்தில் நீங்கள் நடிக்காதீங்கன்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இப்போ யாருடைய கோரிக்கை? மக்களுடைய கோரிக்கை. முத்தையா முரளிதரன் அவங்களை வாழ வச்சது, வாழ வச்சவங்க தமிழக மக்கள், தமிழ் இனம் உங்களை வாழ வச்சது, உங்களை வளர்த்து விட்டது தமிழ் இனம். இந்த இனம் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்குது, என்ன விலகிடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் யாருக்கிட்ட பதில் சொல்லணும்? ஆமாங்க, தெரியாமல், எனக்கு தெரியாமல் போய் சேர்ந்துட்டேன், நீங்கள் முத்தையா முரளிதரன் திட்டம்லாம் அவசியம் இல்லை, தெரியாமல் போயிட்டு அதுலேருந்து நான் விளையிக்கிறேன், முடிஞ்சு வச்சு, யாருமே உங்களை நோண்ட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, பதிலே கொடுக்கல. அதாவது தமிழர்கள், தமிழ் தேசியவாதிகள், அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் சொல்கிற கோரிக்கைகளுக்கு பதில் கொடுக்காம முத்தியா முரளிதரனுக்கு ட்வீட் பண்ணுறாரு. என்ன ட்வீட் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்வீட் பண்ணுறாரு. அது என்னது? நீங்கள் சொல்லுங்கள், அவர் தான் உங்கள் எஜமானாரா? அது அவர் தான் உங்களை சினிமாக்குள்ளே கொண்டு வந்து உங்களை வளர்த்து விட்டாரா? அவர் தான் உங்களுக்காக படத்தில் போய் உட்காந்து வரிசை கட்டி டிக்கெட் வாங்கி பார்த்தாரா? அவர் சொல்லி நான், அதாவது தமிழின பகைவன் ஒருவன் சொல்லி நான் விலகிக்குவேன், ஆனால் தமிழை அத்தனை பேர் சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன். சரி, விலகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறார்? நன்றி வணக்கம். இது இது என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் தமிழர்களும் அவர் அப்போவே அவமானப்படுத்தினார். பட் பட் அட் த டைம் நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே போயிட்டா போதும், ஏன்னா எங்களுக்கு நோக்கம் விஜய் சேதுபதியை கொச்சப்படுத்துறது அல்ல, எங்களுடைய நோக்கம் வந்து அந்த படம் வரக்கூடாது, ஏன்னா அது ஒரு அஜெண்டா ப்ரொபகண்டா படம், அது வரக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் அடித்தோம். அது விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு நடிகர் மூலமா அது வரும்போது அது ஒரு ரீச் அதிகம், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அடித்தோம். அப்போ அதற்கு அவர் விலகிட்டாருங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி, அதில் மாற்றுக்கிடத்தில். ஆனால் அந்த விலகும் போது ஒரு கசப்பான உணர்வோடு தான், ஒரு பிட்டர்னஸோட தான் அவர் வெளியில் போகிறார். எங்களுக்கும் அந்த பிட்டர்னஸ் வர மாதிரியான ஒரு நடவடிக்கை, நன்றி வணக்கம், ஒரு மன்னிப்பும் கேட்காம பொண்ணாம அப்படி போனது விருப்பம் இல்லை. இப்போ எப்படி பேசுறாரு? நான் தமிழன்டா அப்படின்றாரு. அந்த கேள்வி தான் அந்த அவங்க அந்த ஊடகவியலாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அந்த நேரத்தில் நீங்கள் பயப்படுவீங்களான்னு கேட்குறாங்க. இதுதான் அவங்ககிட்ட வைக்கப்பட்ட கேள்வி. சி, இதில் வந்து யாரும் யாரும் அவரை மிரட்டலை. உங்களுக்கே தெரியும், அந்த
அதாவது வெளிப்படையாக ஒரு சரியாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய யாருமே அவரை ஒரு அவச்சொல் சொல்லலாம். இதில் எல்லாமே கோரிக்கை மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் என்னோட காணொலியில் பார்க்கலாம், இல்லை சீமான் அவர்களுடைய ரைட்டை பார்க்கலாம், இல்லை வந்து திருமாவளவன் அவர்கள் வச்ச கோரிக்கையை பார்க்கலாம், மணிரசன் ஐயா வச்ச கோரிக்கை பார்க்கலாம். நீங்களாம் பாருங்கள், யாருமே வந்து அவரை கடின சொற்களை சொல்லி திட்டிலாம் இல்லை. இது கட்டாயம் நீங்கள் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டனமான கோரிக்கை. பட் ஆனால் மரியாதை, தனி மனித மரியாதை மாறலை அவருக்கு. ஆனால் அவர் இங்கே பதில் சொல்லும்போது அவர் அஃப்கோர்ஸ் அவர் எந்த படத்தை பற்றி பேசுகிறாருனா 800 பற்றி தான் பேசுகிறாரு, கேள்வியும் அதை பற்றி தான் இருக்குது. ஆனால் பதில் சொல்லும்பொழுது அவர் ஒருமையில கையாளுறாரு எல்லாத்தையுமே. போடா வெண்ணெய்ங்க அப்படிங்கிற, யார் இந்த வெண்ணெய்கள் இவருக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கோங்க. அடுத்து அவர் எங்க போறாருன்னா, இந்த அதுக இதுகளை கொண்டு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட சொருக வைக்கிற வேலையை பாக்குறாரு. எப்பவுமே இந்த தீக்காக்காரங்க பண்றது, நீங்க இவ்வளவு ஆய்வுக்குட்பட்டு பேசுறீங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு வரியும் அவர் யார சொல்லணும்ன்றத கடைசியா முடிவு கொண்டு காட்டிட்டாரு. வந்து காட்டுறதுங்கிறது யார சொல்றாரு? பிஜேபி கோரிக்கை வச்சது முத்தியா முரளிதரன் படத்துல நடிக்காதீங்கன்னு எந்த பிஜேபி லீடர் வச்சாரு கோரிக்கை உங்களுக்கு? யார் பிஜேபியோட? அதே என்னன்னா, தமிழ் தேசியவாதிகள்ங்கிறது பதிய கூட பதிஞ்சா எதிர்ப்பு வரும். அப்ப உடனே நான் உங்களெல்லாம் சொல்லிங்க, இது அப்படி சொல்லும் போதே தமிழ் தேசியவாதிகள் எதிர்ப்பு இங்க என்னன்றது தெரியாதா? வீரியம் என்னன்னு தெரியும். அவரும் ஒரு தமிழர். இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், அவர் தமிழரா தமிழர் இல்லையாங்கிறது அவர் சொன்ன மாதிரி என்னோட குலதெய்வத்தை நான் சொல்லணும், என்னோட மொழியை நான் சொல்லணும்னு அதெல்லாம் சொன்னாதான் உண்மையாவே ஒரு தமிழரா தமிழர் இல்லையெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களால அது கூட ஏத்துக்க முடியல பாருங்க. அது கூட ஏத்துக்க முடியும். ஏங்க ஏத்துக்கணும்? ஏன் ஏத்துக்கணும்? தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறவங்க தமிழனா? இப்ப அப்படி அளவீடு வரீங்க, யார் தமிழர்ன்ற அளவீடுக்குள்ள எதுக்கு வரீங்க? நான் சிம்பிளா கேக்குறேன், சமீபத்துல விஜய் சேதுபதி தெலுங்குல போயிட்டு ஒரு மீடியால பேசிட்டு வராரு. இப்பதான் இவர் ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஏதோ தெலுங்கு படத்துக்காக சம்திங் ஏதோ ஒரு இன்டர்வியூல போய் பேசுறாரு. நல்ல சரளமா தெலுங்கு பேசுறாரு. இப்ப நல்ல சரளமா தெலுங்கு பேசுறதுனால அவரை தெலுங்கர்னு கன்சிடர் பண்றதா, நல்ல சரளமா தமிழ் பேசுறதுனால அவரை நான் தமிழர்னு கன்சிடர் பண்றதா? அப்ப இது பேசுறது வச்சுலாம் நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. சோ அவர் சொன்ன மாதிரி தான் அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா, என் குலதெய்வத்தை சொல்லணும், இது சொல்லணும், அதெல்லாம் சொன்னாதான் தெரியும். அதை சொல்லணும்னு அவசியம் அவருக்கு இல்ல, புரியுதுங்களா? அது யாரும் நிர்பந்திக்கல. நீங்க நடிங்க, வாழுங்க. இங்க நாங்க சொல்றோம்ல, இங்க நீங்க எது வேணாலும் பேசுங்க, பண்ணுங்க, உங்களோட அடையாளத்தோட நீங்க பண்ணுங்க, போங்க. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில அடையாளத்தை நான் வெளியிட விரும்பல அப்படின்னா நீங்க அந்த இதுக்குள்ளே இருந்துக்கோங்க. பட் இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு சக மனிதன் உங்ககிட்ட வைக்கப்பட்டது ஒரு நியாயமான கோரிக்கை தான். அந்த சக மனிதன் நியாயமான கோரிக்கையும் கூட நீங்க வந்து ஒரு ஒருமையில தான் நீங்க எதிர்கொள்றீங்க. உங்களுக்கு எதிராக வந்த விமர்சனத்தை ஒருமையில எதிர்கொள்றீங்க. இது நாகரிகமான போக்கா தெரியல. மாறா எப்படி எங்களுக்கு பாக்குறோம்னா, இது ஒரு ஒரு இன்னைக்கு பணம் காசு வந்துருச்சுங்கிற ஒரு அகந்தையோட போக்கு மாதிரி எங்களுக்கு தெரியுது. இல்ல, உங்க பார்வையில அப்படி இருக்கு. சமீபத்துல அதே போல ஒரு சம்பவம் நடந்தது. அவர் வந்து மதமாற்றும் வேலையெல்லாம் செய்யறாரு அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி குறிப்பிட்ட அமைப்புகள் பண்ணாங்க. சரி, போங்கடா போய் போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு எழுதினாரு. சரி, அது அவங்க பதில் கொடுத்துப்பாங்க. இல்ல, அன்றைக்கு நீங்க எல்லாம் பாராட்டி இருக்கீங்க அந்த விஷயத்த. சரியா பேசியிருக்காரு விஜய் சேதுபதி. நாங்க என்ன சொல்றோம்னா, உங்க வேலையை நீங்க பாருங்கிறதுல பிரச்சனை கிடையாது. சரி, இப்ப உங்க வேலையை நீங்க பாருங்கன்னா, நீங்க உங்க வேலையை பார்க்கணும். மாதேஷ் உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னா, நீங்க உங்க வேலையை நீங்க பாக்க போறீங்க, இவ்வளவுதான் விஷயம். மாதேஷ் வெண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு அடுப்பு வருமா வராது? இல்ல, தமிழ் தேசியவாதிகளே தான் குறிப்பிட்டு அவர் சொன்னாரு. மூத்தவர்கள் அவர் அவர் அப்படியெல்லாம் யாரையும் பேசியிருந்தது இல்லையே. ஏங்க பேசியது இல்லைன்னா இப்ப பேசியிருக்காருங்கிறத சொல்றேன். நீங்க அப்படி நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து யாரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, நான் சமாதானம் சொல்லல. யாரையும் குறிப்பிட்டு அவர் சொல்லல. அப்படிலாம் யாரையும் குறிப்பிடல. அந்த படத்துக்கு அவங்க கேள்வியை கேட்டாச்சு. யார் அந்த படத்துக்காக பேசுனது? தமிழ் தேசியவாதிகள் தான். அப்ப தமிழ் தேசியவாதிகள் தான் குறிப்பிட்டு, நீங்க குறிப்பிட்டு தான் சொல்லணும் அவசியம் இல்லை. குறிப்பிட்டு வேணா சொல்லி பாருங்களேன். இல்ல, நீங்க பயந்துட்டீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க கேள்வியில வைக்கிறாங்க. அதனால அவர் வந்து அதை வந்து அப்படி அது மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. இயல்பா அவர் பேசும்போது அப்படி பயன்படுத்துற வார்த்தை தான். அந்த படம் அவர் என்ன சொல்றாருன்னா, வந்து நான் ஃபேமிலி மேன் டூல நடிக்கவே இல்லை, நான் ஃபேமிலி மேன் டூல நடிக்க போறேன்னு சொல்லி பேசுறாங்க சில பேர். ஆமா, அது ஒரு வதந்தி ஒன்று வந்தது உண்மைதான். ஆனா ஃபேமிலி மேன்ல நடிக்கிற ஏன் அந்த வதந்தி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து அமேசான் பிரைம்ல அந்த படம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மேன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா தமிழ் தேசியவாதிகளும் கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. கூட பேசணும். ஆமா, அப்ப அந்த ஃபேமிலி மேன் சீரியஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கு எதிராக இருக்கு. மாறா அது மட்டும் இல்லாம அதுவும் ஒரு அஜெண்டா பேஸ்டா தான் இருக்கு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது தமிழ்நாட்டில் இருக்க விடுதலை புலிகள் இன்னும் ஆக்டிவா இருக்காங்கிற மாதிரியான ஒரு உளவியலை வட இந்தியா முழுக்க உருவாக்கும். ஏன்னா ஒரு ஒரு விடுதலை புலி பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு உடனே அங்கங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு வர காட்சி எல்லாம் இருக்கு. எந்த ஊர்ல நம்ம ஊர்ல துப்பாக்கி வச்சிருக்கோம், அருவாலை இவ்வளவு பெருசுக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டுச்சிருக்கோம். அப்ப ஒரு ஒரு வெளிப்படையா வந்து அது ஒரு இன்னும் தமிழர்கள் வந்து அப்படி தீவிரவாத மனப்பான்மையில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தருது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அப்ப அதுக்கு அது இன்னும் நிறைய இருக்கு, அந்த அதை பத்தி அது தனி விரியோது. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த இது முழுக்க விமர்சனம் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அது. அப்ப எல்லாருமே நம்ம ஃபேமிலி மேனுக்கு எதிராக தொடர்ந்து தமிழர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன ஆகுறாருன்னா, அதே அந்த ரெண்டு டேரக்டர் அவங்க அதை எடுத்த அந்த ரெண்டு டேரக்டரோட வேற ஒரு சீரியஸ்ல போயிட்டு அவர் கமிட் ஆகுறாரு. அந்த சீரியஸ்ல கமிட் ஆகிறதுக்கான ஒரு இதுதான் அவர் போய் சைன் பண்ணுறாரு, அவர் போட்டோ வெளியிடுறாரு. இதெல்லாம் ஒரே டைமிங். அப்ப இது இயல்பாகவே என்ன ஒரு கன்ஃபியூஷன் வருது, அப்ப ஃபேமிலி மேன் சீரியஸ் ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலி மேன் சீரியஸ் எடுத்தவங்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியும். அவங்க வேற என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது.
ஸோ இப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபேமிலி அடுத்த சீசனில் வந்து இவருங்க இவர் இருக்க போகிறார் போல, விஜய் சேதுபதி இருக்க போகிறார் போலன்னு ஒரு வதந்தி வந்தது உண்மை. அது என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க நான் ஃபேமிலி மேனோடைய அடுத்த சீசனில் நான் நடிக்கலைங்கிறாரு. இவர் ஃபேமிலி மேன் சீசனில் நடிக்கல, பட் ஆனால் ஃபேமிலி மேனை எடுத்தவங்க தான் அந்த உன்னு அடுத்த ஒரு சீசன் எடுக்க போகிறாங்க. ஸோ ஃபேமிலி மேனில் இவ்வளோ வன்மத்தை கக்கிய அந்த கூட்டம் அதுலேயும் அதே அளவுக்கு வன்மத்தை கக்காதுங்கிறது சொல்ல முடியாது. அது வெளியில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், அது ஒரு ட்ரெய்லரோ இல்லை போஸ்டரோ வரும்போது அது எதாவது வன்மம் கக்கிருந்துச்சுன்னா ஃபேமிலி மேனுக்கு என்ன அடி விழுந்துச்சோ அதே அடி நிச்சயம் அந்த சீசனுக்கும் விழுகும். அது விஜய் சேதுபதி இருக்கிறாரு அவர் என்னவா இருந்தாலும் அது விழுகும். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு இன பகைவன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இன வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்களா வாண்டடாக போய் ஏன் கமிட் ஆகுறீங்க இந்த அளவுக்கும் கூட அவர் அவரே சொல்லிக்கிறாரு தனக்கு ஒரு சிட்டுக்குருவி மூலங்கிறாரு. சிட்டுக்குருவிக்கும் கூட பகையாளிகள் தெரியும், சிட்டுக்குருவி பூனை வாய்க்கில் போய் உட்காருது. நீங்கள் பூனை வாய்க்கில் போய் உட்காருறீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டுக்குருவி அல்ல, நீங்களும் ஒரு பூனை அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்கு. இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வதந்திகளாக வந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் நான் உட்காந்து பதில் கொடுத்துட்டு இருக்குமான்னு கேட்குறாரு அவர். நீங்கள் எதுக்குமே பதில் கொடுக்க தேவையில்ல, எதுக்கு வந்து பேட்டி கொடுக்குறீங்க, பதில் கொடுக்க தேவையில்லாம் வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதா, நீங்கள் வெண்ணைகள்னு சொல்லி பேட்டி கொடுக்குறதுனால தான் இந்த சர்ச்சைகளே வருது. அவருடைய நோக்கம் அதுவா பாரிசாமி, நீங்கள் அதை இந்த மாதிரி ஒருவருடைய நோக்கம்ங்கிறது வராத படத்துக்கு வெறும் போஸ்டர் மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் சென்சாராக ஒரு சிலர் உருவெடுத்துறீங்க. தர்பார்னு ஒரு படம் இப்போ வரப்போகுது, இப்போ வரப்போகுது. இப்போ அது வந்து தமிழ் தேசியத்தை ஏதாவது விதத்தில் நோண்டி வச்சிருந்தாங்க, ஏன்னா ட்ரெய்லரில் ஆல்ரெடி அது வந்தப்போ விமர்சனத்துக்குள்ளாச்சு. அது வந்து நாம் தமிழ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு, நம்மளே விமர்சனம் பண்ணியிருக்கோம். அப்போ அது அது வரப்போகுது, இப்போ அடுத்து நம்ம சன் டிவியில் தான் அது வரப்போகுது, பார்ப்போம். அதில் வந்து அவர் தமிழ் தேசியவாதிகளை கார்னர் பண்ணுறாரா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்துத்துவவாதிகளை கார்னர் பண்ணுறாராங்கிறத பார்ப்போம், இல்லை ரெண்டு பேருமே கார்னர் பண்ணியிருக்காராங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் ஒரு அரசியல் கருத்தியல் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் அது உங்கள் கருத்தியல் உங்கள் விருப்பம், நீங்கள் அடுத்த அரசியலை நீங்கள் விமர்சிக்கும் பொழுது அந்த கண்ணியத்தோடு விமர்சிங்க. இப்போ நாங்கள் திராவிடத்தை பற்றி விமர்சிக்கிறோம் அப்படின்னா கருத்தை தானே விமர்சிக்கிறோம், நாங்கள் தனி நபரை வந்து விமர்சிக்கிறதுல. அப்படி விமர்சிக்கிறவங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள நீங்களாம் கூப்பிட்டு யாரும் பேச போகிறது இல்லை, புரியுதுங்களா? ஒரு கண்ணியமான விமர்சனங்கள் முன்வைங்கள், அவர்களும் அவருக்கு பதில் கொடுக்கட்டும், இல்லை பதில் கொடுக்காமல் கடந்து போகட்டும், அது வேற. கண்ணியமற்ற கருத்துக்களை சொல்லும் பொழுது அது அது வந்து வன்மத்தை வளர்க்கும், வன்மம் வந்து தீராது. உங்கள் மேலே கோவம் தான் எங்களுக்கு வருது, அது கோவம் வருது, அதே நாங்கள் நாகரிகமாக பதில் பண்ணியிருக்கோம். இயல்பாக ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒருத்தர் பேசுகிற மாதிரி அவர் வழக்கமாக பேசிட்டு போகிறாரு, 800 இருக்கட்டும், நாங்களும் அதே போல் வழக்கமாக பேசுனா அது அவருக்கு சரியா இருக்குமா? அதான் கேட்குறோம். வழக்க வழக்கம் இல்லை, பொது தளம்னு வந்துட்டோம்னா பொது தளத்தில் எப்படி ஒருத்தங்களை அட்ரஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி அட்ரஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். 800 இஷ்யூ, அதுக்கு பிறகு ஃபேமிலி மேன் 3 இஷ்யூ, அதற்கு பிறகு இப்போ துக்ளக் தர்பாருக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரே டைம் தான், ஒரு சில மாதங்கள் கூட இல்லை டிஃபரன்ஸ். வந்து 800 படத்தை வந்து நம்ம பிரச்சனை பண்ணி நிப்பாட்டுறோம், அதுக்கு அடுத்து ஒரு சில ஒரு 1.5 மாசத்துல துக்ளக் தர்பாரோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அதுல ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி ஏதோ பேர்ல சம்திங் லைக் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அதெல்லாம் நம்ம திரும்ப அடுத்த ஒரு சர்ச்சைக்குள்ளாகுது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் தான் நினைக்கிறேன், அது தீரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் படத்துக்கு ஒரு வாண்டடாக போய் குரல் கொடுத்துருந்தாரு. எதுக்கோ குரல் கொடுக்கலாம், பட் இதுக்கு போய் குரல் கொடுத்துருக்காரு. ஸோ சரி ஓகே, குரல் கொடுத்துருக்காரு, என்னடா குரல் கொடுத்துருக்காங்கன்னா, விஜயநகர பேரரசு தமிழர்களை காப்பாற்றுக்கு வந்துச்சு, தமிழர் இஸ்லாமிய படையெடுப்புக்கு எதிராக வந்துச்சு, இஸ்லாமியர்கள்ட்டிருந்து காப்பாத்துச்சு. அது ரெண்டாவது ஓப்பனாக சொல்கிறேங்க, நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சங்கிகளுக்கு எதிராக பேசுகிறாரு, பிஜேபிக்கு எதிராக பேசு. தீரங்கிற படம் முழுக்க முழுக்க பிஜேபி அஜெண்டா படம், அது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூக மக்களை வந்து அவ்வளவு கொச்சப்படுத்தி கார்ட்டூன்ல எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அது யார் வேணாலும் இஸ்லாமிய மக்கள்லாம் வேணா இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க வாண்டடா போய் குரல் கொடுக்குற, குரல் கொடுக்கும்போது தெரியலையா இஸ்லாமிய? நீங்க என்ன சொல்ல வரீங்க, விஜய் சேதுபதி தமிழர்களுக்கு எதிரி, தமிழ் இனத்தின் எதிரின்னு சொல்றீங்களா என்ன? அப்படிதான் அவர் தனியாக தகவல், தமிழரே இல்லைன்றீங்களா என்ன? அவர் அது அவர் தான் சொல்லணும் இல்ல, நீங்க அந்த இடத்துக்கு வரீங்களா? அந்த அதுக்கு பாருங்க, அத ஒரு தெளிவு எப்படியாவது பிறந்து எல்லாருக்கும் காட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? அவர் ஒரு நடிகர், நாங்கள் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூலாம் கொடுக்க விரும்பல, அவர் ஒரு நடிகர், நீங்கள் நடியுங்கள், ஆனால் ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களையும் நடித்து அல்ல அதையின் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானமும். அவர் அவர் எதை பேசணும் எதுக்கு பேசணும்னு கூட நீங்கள் முடிவெடுக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏங்க இது இப்போ வந்து அரசாங்கம் முடிவு பண்ணுது, இது எதை நீங்கள் பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ட்டு, அப்போ அதுக்காக என்ன உடனே தப்புன்றீங்களா? இது தப்புனா தப்பு இல்லைன்னா ஒன்று சொல்லுங்க, நீங்கள் செய்கிறது சரிங்கிறத நியாயப்படுத்தி பேசுங்க. அதை நீங்கள் தடந்துல ஓடுறீங்க, 800 படத்தில் நான் முத்தையா முள்ளதனுக்காக நடிக்கலான்னு இருந்தது நியாயம், வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லுங்க, வாங்க பேசுவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. பட் தப்புனா தப்பு, தப்பை ஒத்துக்கணும். ஆமா இது தப்பு, தெரியாம போயிட்டேன்னா தெரியாம போகும்போது என்ன மன்னிக்காத அளவுக்கு தமிழர்கள் ஒன்றும் கொடுங்கோளர்கள் அல்ல. நீங்க தவறை ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களை மன்னிச்சு விட்டுறதுதான். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அகந்தையை வெளிப்படுத்துறீங்க அந்த இடத்துல. உங்களை வீழ்த்த வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை, உங்களோட பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இங்க வந்து தமிழ், உங்களுக்கே தெரியும் ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்கவர், அவரே நம்ம போட்டு அரசியலுக்கு வரங்கும் போது தமிழ் தேசியவாதிகள் எந்த அளவுக்கு விமர்சிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களாம் எம்மாத்திரம்ங்கிறதான் நான் சொல்றது இல்லை, நீங்கள் யார் யாரை துணைக்கு கூப்பிட்றீங்களோ இவங்களெல்லாம் அவர் பேசிட்டாரு
இவங்கெல்லாம் அதுக்காக குரல் கொடுத்தாங்க, அவங்களெல்லாம் இவர் இப்படி உரிமையில பேசுறாரு அப்படின்னு நீங்க யார் யாருக்கு துணை கூப்பிட்டீங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட மூத்தவர்கள். அவங்கெல்லாம் அமைதியா கடந்துட்டு போகும்போது நீங்க ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்கும் தமிழர் நலத்துக்கும் காப்பிரைட்ஸ் வாங்கின மாதிரி நீங்க மட்டுமே கத்திட்டு இருக்கீங்களே, இதன் மூலமா என்ன பிரச்சாரத்தை நீங்க பண்றீங்க? வெளிப்படையா சொன்னா அவங்க வந்து மேபி வந்து விஜய் சேதுபதி அவரை ஒரு பொருட்டா கூட மதிக்கல, அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப மித்தவங்க எல்லாம் வந்து அதை கண்டுக்கல அப்படின்னா பொருட்டா மதிக்கல என்னமோ கத்திக்கிட்டு அப்படின்ட்டு ஒதுங்கிடுறாங்க. நம்ம அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு அடுத்த கட்ட ஜென்ரேஷனுக்கு வந்து தமிழ் தேசியவாதிகள்னாவே ஏதோ தவறானவர்கள். ஏன்னா அவர் வந்து என்ன பண்றாருனா தமிழ் தேசியவாதிகளை விமர்சிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் பிஜேபியோட போய் சொல்கிறாரு. தமிழ் தேசியத்துக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறதான் எங்களோட கருத்து. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது முழுமையா எதுவும் ஒரு கோர்வையெல்லாம் பேசின மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல. அங்க கோர்வு இருக்கு, நீங்க மேபி அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அந்த கோர்வை எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு புரியாம இருக்கலாம், அதுக்கு நம்ம தெரியாது.